அஸ்ஸலாமு அலைக்கும். நான் என்முனங்குண்டான் ஊராட்சி என்முனங்குண்டானில் இருந்து தர்காவலோசையில் அமைந்துள்ள குத்துபுல் அக்தாத் பாதுஷா நாயத்தினுடைய தர்காவில் இருந்து நாங்கள் நேரடியாக உங்களுக்காக சில கருத்துக்களை கூறலாம் என்று நாங்கள் இப்பொழுது கூறிக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக 467 ஆண்டு கந்தூரி விழா வைபவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வைபகமானது நமது பாதுஷா நாயகம் அவர்கள் இலங்கை சென்று அங்கிருந்து பாய்மர கப்பல் மூலமாக நமது ராமேஸ்வரத்திற்கு வந்தார்கள். ராமேஸ்வரத்தில் இருந்து நடைபயணமாக நாவூர் பாதுஷா நாயகம் அவர்கள் என்முனங்குண்டானில் வந்து அங்கு இரவு நேரம் முழுவதும் பிரார்த்தனை செய்து அந்த பிரார்த்தனையுடைய நிகழ்வாக மக்களுக்காகவும் மீனவர்களுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த பிரார்த்தனையின் பேரில்தான் இந்த ஊரின் பேர், அவர்கள் வழங்கிய பேர்தான் என்முனங்குண்டான் என்று அழைக்கப்படுகிறது. இந்த என்முனங்குண்டானது மக்களின் நல்வாழ்வும் சுயேட்சமான வாழ்வும் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அனைத்து மத நல்லிணக்க நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியானது மீனவர்களுடைய நலனில் பாதுஷா நாயகம் அவர்கள் பாய்மர கப்பலில் வந்த காரணத்தால் மீனவர்களுக்காக எப்பொழுதுமே மீனவர்களுடைய சமுதாயத்திற்காகவும் மீனவ மக்களுக்காகவும் அவர்களுடைய துவா பரகத்தை எப்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இங்கே நாடி வந்தவர்களுக்கு சிறந்த முறையில் அவர்கள் நியத்தி செய்தால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். மற்றபடி நோய் நாடி வந்தவர்களுக்கு நோய் நொடியை தீர்த்து வைக்கக்கூடிய வல்லமை படைத்த நமது சாகுல் பாமீர் பாதுஷா நாயகத்தினுடைய தருவாவை நாடி வந்தால் நம்மளுடைய காரியங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தர்காவுடைய மக்களுக்காக வழிகாட்ட வந்தவர்கள் தான் இங்கு அவர்கள் அடக்கப்பட்டுள்ளது. நாகூர் சரிவில் தான் அடங்கப்பட்டுள்ளது. அவர்கள் இங்கு வந்து தியாரத்து சென்று அவர்கள் தியானம் செய்த இடம்தான் என்முனங்குண்டானில் உள்ள தர்கா. தர்கா வலசையில் உள்ள தர்கா இங்கு அமைந்துள்ளது. குறிப்பாக இதை நாடி வந்தவர்கள் இதுவரைக்கும் வீணாக சென்றதில்லை. பல நோய்கள் நொடியில் இருந்து இவர்களிடமிருந்து இயற்றி செய்தவர்களுக்கு நிவாரணம் கிடைத்துள்ளது. குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் இவர்கள் எப்பொழுதுமே ஒரு துணை நிற்பவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த நாவூர் பாதுஷாவுடைய சந்தனக்கூடு வைபகம் நாவூரிலும் அதே தினத்தன்று நமது உச்சப்புலி என்முனங்குண்டான் பஞ்சாயத்தில் அமைந்துள்ள தர்காவலசை கிராமத்தில் இந்த நாவூரமி பாதுஷாவுடைய வருஷ வருஷம் இந்த 10 நாட்களும் மௌலி சரிவு ஓதப்படுகிறது. முதல் நாள் அன்று கொடிக்கம்பத்தில் மினராவில் கொடியேற்றப்படும். பத்து நாளும் மௌலிதி சரிவு ஓதப்படும். 7வது நாளாக பானாக்குப்பானை தீர் வைத்தல் நடைபெறும். அதற்கு பின்பு 10வது இரவு தந்திரி வைபகம் சந்தனம் பூசுதல் தந்திரி வைபகம் நடைபெறும். அந்த நிகழ்ச்சியின் போது ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிப்பார்கள். குறிப்பாக இப்பொழுது இங்கு பார்த்துக் கொண்டிருப்பது மக்களுடைய கூட்டம்தான். இங்கு இன்று 11வது இரவை முன்னிட்டு தீரை கடற்கரைக்கு அழைத்து சென்று அங்கு கடற்கரையில் அவர்களை நீராட்டிவிட்டு
அந்த வைபவம் முடிஞ்சுதான் இப்பொழுது மக்கள் தர்காவின் முன்பு வந்து நிற்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியானது ஆண்டாண்டு காலமாக 467 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இதை மத நல்லிணக்க நிகழ்ச்சியால் தான் நாங்கள் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறோம். மீனவர்கள் ஜாதி மதம் கிடையாது, இது பார்த்தியல்னா முஸ்லிம்ஸ் 20%, இந்துக்கள், கிறிஸ்டின், மற்ற அனைத்து ஜாதிகளும் இங்கு வந்து கலந்து கொள்வார்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சி என்பது பொதுமக்கள் நிகழ்ச்சியாகவும் மத நல்லிணக்க நிகழ்ச்சியாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொகுப்புகள் மீண்டும் மீண்டும் வெளிவரும் என்பதை இத்துடன் முடித்துக் கொள்கிறோம். நன்றி, அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழ் ட்ரிப் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நீங்க இப்போ பார்க்குற நிகழ்ச்சி நடந்த இடம் உச்சிப்புளி என்மனவுடனில் உள்ள தர்கா வலசை என்ற இடத்துல உள்ள தர்காவில் நடக்கிற சந்தனக்கூடு திருவிழா. ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா அந்த சந்தனக்கூடு திருவிழா ரொம்பவே விமரிசையாக நடக்கும். இந்த திருவிழாவை கண்டு ரசிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா பல்வேறு ஊர்களிலிருந்து பொதுமக்கள் இங்கே வருவாங்க. இந்த விழா பார்த்தீங்கன்னா 467 கந்தூரி விழா அப்படின்னு சொல்றாங்க. எங்க ஊரான இந்த உச்சிப்புள்ள பார்த்தீங்கன்னா இந்த தர்கா வலசில் நடக்கிற இந்த கந்தூரி விழா பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் சமய சார்பு இல்லாமல் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குதிரைகள் வச்சு நாட்டியம் ஆட வைக்கிறாங்க. இசை இசைச்சு அதுக்கு தோதான் அந்த குதிரை ஆடுது. இதை பார்க்குறதுக்கு நிறையா மக்கள் குழந்தைகள் கூடுறாங்க. இந்த திருவிழாவில் பார்த்தீங்கன்னா மக்கள் விரும்பி சாப்பிட்ற வண்ணம் எல்லா உணவு வகைகளும் விற்கப்படுது. சின்ன பிள்ளைங்க உங்களுக்கு பிடித்தமானதை வாங்கி சாப்பிட்றாங்க. இரவு நேரத்தையும் பகலா காமிக்கிற அளவுக்கு வண்ண வண்ண விளக்குகள் ரொம்பவே அழகா இருந்துச்சு. இந்த சந்தனக்கூடு திருவிழா பார்த்தீங்கன்னா நாகூர்லையும் இங்கேயும் ஒரே நாளில் நடக்கிறதா சொல்றாங்க. என்ன தமிழ் ட்ரிப்பினர்களே, இந்த சந்தனக்கூடு திருவிழா நிகழ்ச்சி வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த வீடியோவை இந்த லிங்க்கை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபேஸ்புக் மூலமாகவோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய மேலான கமெண்ட்ஸை நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.